Hi friends, welcome back to our channel, Diya. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ 10 minutesல இன்ஸ்டன்ட்டா ஸ்கின்ன ஒயிட்னிங் பண்ற ஒரு பேக் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள யூடியூப்ல ஒரு பேக் சொல்லியிருந்தாங்க, அது போட்டோம்னா நம்ம 10 minutesல நம்மளோட ஸ்கின்னு நல்லா பிரைட் ஆகிடும், கருமையாக இருக்க ஸ்கின்னு கூட வெள்ளையாயிடும்னு சொல்லி ஒரு பேக் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அத்தனை ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 tablespoons பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 tablespoons உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நைஸாக அரைச்சி இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு அரைச்சி இந்த மாவை நான் ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 tablespoons கோதுமை மாவு நல்லா போட்டு கலந்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட பேக் ரெடி. இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு 2-3 times யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பேக் செய்கிறதுக்கு இந்த மாவுலேருந்து 2 tablespoons நான் ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 tablespoon தயிர், அதுக்கப்புறம் 1 tablespoon பால். பால் மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், நம்மளுக்கு ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வேணும். அதனால நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் க்ரீமியாக திக்காக இருந்தால் போதும். அவ்வளோதான் நான் என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் கை பாரு இது வந்து என் கையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் லைவாக இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மசாஜ் பண்ணுற மாதிரி லைட்டாக ஃபுல்லாக கை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 5-10 minutes இருந்தால் போதுமா. ஸோ நான் இதை வந்துட்டு 10 minutes நான் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். இது வந்து 10 minutes காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது தான் ரிசல்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா கை முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. என்னோடய கையில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, கலர்லேயும் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இதை முன்ன விட பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகிருக்கு, இல்லை கலரை வந்து லைட்னிங் பண்ணியிருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்குமோ, அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போட்ட உடனே நம்மளோட கருமையான இருந்த ஸ்கின்னு வந்து நல்லா வெள்ளையாயிடுச்சு, பளிச்சுன்னு ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது நான் 2 நாள் நான் யூஸ் பண்ணேன். 1 நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு அப்போவும் எந்த சேஞ்சஸும் தெரியல. நான் இப்போ போடுற வீடியோ வந்து நான் 2 நான் 2nd day பண்ணது தான் நான் உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிருக்கேன். இதுலேயும் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் எந்த கெமிக்கல்ஸும் நம்ம சேர்க்கல, எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான். பாலாக இருக்கட்டும், தயிர், கோதுமை மாவு, அரிசி, அப்புறம் உளுந்து, இது எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். இதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் இது போட்டு என்னோட ஸ்கின் வந்து பிரைட் ஆகணும், இல்லை பளிச்சுன்னு ஆகணும், இல்லை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவும் இது கொடுக்காது. நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ரிசல்ட் வந்து எனக்கு இப்படி தான் கிடச்சிது. உங்கள் யாருக்காவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை உண்மையாகவே உங்களுக்கு ஏதாவது பிரைட் ஆகிருக்கு, இல்லை ஒரு ஷேட் கம்மி அதிகப்படுத்தியிருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இங்கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கொடுக்கல, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி அதோட ரிசல்ட்டை வீடியோவாக கொடுக்கணும்னு நினச்சிங்களா, அந்த கூட நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டையும் உங்களுக்கு நான் வீடியோவாக மேக் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.